அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் அந்தந்த டிசீஸ்க்கு தகுந்த மாதிரி அப்படியே ப்ரோட்டோக்கால் மாதிரி வீடியோஸ் கொடுத்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டயபெட்டிஸ் இருந்தால் நீங்கள் இந்த மெடிசன் சாப்பிடணும், இந்த பர்டிகுலர் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த ஹர்ப்ஸ் பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தலைவலியாக இருக்கட்டும், இல்லை உடல் வலியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், உடனே எப்படியாவது ஸ்டாப் பண்ணால் போதும்னு ஏதாவது ஒரு மருந்து எடுத்துடுறாங்க. அப்படி இல்லாம ஒரு மருந்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, அந்த பயன்கள் பத்தி முழுசா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, எப்பேற்பட்ட தலைவலியை கூட இயற்கையான மருந்துகள் மூலமா நிறுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ஏதோ ஒரு உப்பு கட்டிய, ஒரு கெமிக்கல் கட்டிய, எவ்வளவோ ரிசர்ச் பண்ணன்னு சொல்லி எவ்வளவோ விலைக்கு இன்னைக்கு நாம கண்மூடித்தனமா வாங்கி கொண்டிருக்கோம். அதை விடுத்து நம்ம ஊர்ல விளையக்கூடிய ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு மூலிகைய நாம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற முக்கியமான நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த பதிவை இனி வாரம் ஒரு முறை நம்மளால முடிந்த தகவல்களோட அப்லோட் பண்ண போறோம். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூலிகை பாத்தீங்கன்னா கீழாநெல்லி. இது ஒரு தேவ மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழாநெல்லியை நம்ம எதற்காக எல்லாம் பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் வரும் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சரி, கீழாநெல்லி ஒரு 5 வயசு குழந்தையிலிருந்து 60 வயது உள்ளவங்க கூட பயன்படுத்தலாம். பிபி சுகருக்காக மாத்திரை எடுக்கிறவங்க, அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம். சரி, இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, கீழாநெல்லியை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்ம ஒரு 10 நாள் அதை சாப்பிடணும். அப்புறம் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆக்கிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேல டோசேஜ் தேவைப்படாது. அந்த டேபிள் ஸ்பூன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்க தேவையில்லை, ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனாக இருந்தால் போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு இந்த மருந்து கன்சியூம் பண்ணாலே போதும். ஏன்னா அந்த 10 நாளில் அது உடலோடு ஒத்து போக ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நம்ம அதை டோசேஜை நம்ம அதிகப்படுத்தி சாப்பிட்ணும். இந்த 10 நாள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேனோடு கலந்து சாப்பிட்ணும். ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் 10 நாள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் டோஸ் அதிகப்படுத்தும் போது கீழாநெல்லி நல்லா செரிமானமாகணும். அப்பத்தான் அதுக்கு நமக்கு பயன், உடம்புல போகும்போது ரத்தத்தில் கலக்கும் போது அதோடைய பயன்பாடுகள் நமக்கு வந்து சரியா செட் ஆகும். ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணணும், கீழாநெல்லி தண்ணியில கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது கூட சம அளவு மோர் கலந்துக்கோங்க. அது போல ஒரு 45 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக பயன்படும். 48 நாட்கள் ஒரு மண்டலம் வரை கூட சாப்பிடலாம். அதையும் தாண்டி 3 மாதம் 6 மாதம் காலம் வரை கூட பயன்படுத்த நமக்கு நிச்சயமா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கம்மியாகும். முதன்மையான பயன் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு. இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு கட்டாயமா மாத்திரை அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு எல்லாருடைய மனதிலும் இருக்கு. அப்ப நம்ம வீடியோ, நம்ம டயபெட்டிக் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், அதுல இருக்க டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க இந்த கீழாநெல்லியை நம்ம சொன்னது போல தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வர நிச்சயமா சர்க்கரை நோயை மாத்திரை போட்டதுக்கு ஈக்குவலா நீங்க குறைக்க முடியும். நீங்க பாட்டுக்கு சாப்பிட்ற நான்வெஜ், சாப்பிட்ற உப்மா, சப்பாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கீழாநெல்லியும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது. ஸோ அப்போ ஃபுட்டை ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பூண்டு மிளகு போட்டு குழம்பு, மிளகு குழம்பு வச்சு சாப்பிடலாம், சுக்கு குழம்பு வச்சு சாப்பிடலாம், மோர் குழம்பு வச்சு சாப்பிடலாம். இன்னும் ஜீரண குழம்புனே மூலிகை பொருட்கள் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது, அதை வாங்கி அதுல நம்ம வச்சு சாப்பிடலாம். நிறைய பேர் டயபெட்டிஸ் இருக்கவங்க என்ன பண்றாங்க, சிறுதானிய உணவு சாப்பிடுறாங்க. சிறுதானிய உணவு சாப்பிட்டா நீங்க வயல்ல போய் 4 நாள் வேலை பார்த்தாதான் செரிக்கும். அப்ப அந்த சிறுதானிய உணவை எப்படி கூழாக்கி சாப்பிடணும் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பதிவு விடாம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த கூல் செய்யக்கூடிய வீடியோடைய லிங்க் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை செக் பண்ணிட்டு சிறுதானியம் எல்லாத்தையும் கூல் செய்து சாப்பிடுங்க. சர்க்கரை நோய் பற்றி ரொம்ப விரிவான தகவல் நம்ம அந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கோம். அதை முற்றிலுமா பார்த்து முன்னாடியே அது அது நோய் முத்துவதற்கு முன்னாடியே சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் புண்ணு வந்த அப்புறம் கால்களில் சீல் பிடித்ததுக்கு அப்புறம் நான் சர்க்கரை நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்டேன் அதனால
அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புலம்பி எந்த ஒரு பலனுமே இல்லை. யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தி வாயில போட்டு திணிக்கல மருந்த, நாம தான் ஒரு எஃபோர்ட் எடுக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு டக்குன்னு குறைஞ்சா போதும் அப்படின்னு நாமளே போய் மாட்டிக்கிறோம். அப்ப நம்ம புரிந்து கொண்டு நம்ம எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நம்ம வந்து மாத்திரைகள் பயன்படுத்தணும். மற்றபடி நாம் வந்து உணவு கட்டுப்பாடு மூலமாகத்தான் இந்த இயற்கை வழிமுறைகள் மூலமாக சரி செய்து கொள்வதுதான் ஒரு சரியான வழிமுறையா இருக்கும். அடுத்து காமாலை நோய்க்கு உயிர் காக்கும் மருந்து அப்படின்னா அது கீழாநெல்லி தான். அந்த காலம் முதல் இந்த காலம் வர காமாலை வந்தாலும் சரி, நீங்க எங்க மருந்து சாப்பிட போனாலும் அதுல கண்டிப்பா கீழாநெல்லி மிக்ஸ் ஆகிதான் இருக்கும். சோ நாமளே என்ன பண்ணலாம், ப்ரிகாஷனரி மெத்தடா அந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி கல்லீரல சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சரியான வேலையை செஞ்சிடலாம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல கீழாநெல்லி தொடர்ந்து சாப்பிட்டு வர காமாலை நோயை தடுக்க முடியும், காமாலை நோயை குணப்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான அந்த அரிப்புக்கான ஒரு எக்ஸலன்ட் ரெமெடி கீழாநெல்லி. நம்ம பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வருஷ கணக்கா எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கீழாநெல்லியே ஒரு முக்கியமான மருந்தாக எல்லா மருந்துகள்லையும் நம்ம கலந்து கொடுப்பது நம்ம வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொன்னது போல இந்த மாதிரி தோல் நோய் இருக்கிறவங்க மோர்ல கலந்து சாப்பிடும் போது தான் அவங்களுக்கு கரெக்டா செட் ஆகும், அதுல இருக்க அரிப்பு குறையும். நம்ம ஒரு ரிசல்ட்டோட இதுல போட்டிருக்கோம், நீங்க பாக்கலாம். ஒரு 55 வயசு ஒரு பாட்டி, அவங்களுக்கு தாங்க முடியாத அரிப்பு தோல் நோய், அவங்க கால் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் எப்படி படப்படையா இருக்கு பாக்கலாம். ஆஃப்டர் 1 மந்த் அவங்க டயட்டோ சேர்த்து இந்த மெடிசன்ஸ், நம்ம சில மெடிசன்ஸ் கொடுத்தோம், அதுல கீழாநெல்லி முக்கியமான மருந்து. நீங்க கால் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ நம்ம இத கம்ப்ளீட் இயற்கை வழிமுறைகள் மூலமாகத்தான் இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து முடி வளர்ச்சி, இன்னைக்கு நீங்க முடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் நீங்க சூஸ் பண்றீங்களே தவிர, ஃபேன்சியா இருக்கணும் ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னு ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றீங்களே தவிர உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரணும்னு ஏன் யோசிக்கிறது இல்லை. ஸோ அப்பா கல்லீரலுடைய செயல்பாடு தான் அந்த சூடு தான் முடி கொட்டுறது சொட்ட விழுறது எல்லாம். அப்ப அது குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா நம்ம கீழாநெல்லிய மோர்ல கலந்து கரெக்டான டயட்டோட ஃப்ரூட்ஸோட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா முடி வளர்ச்சி அதிகமாகும், டீனேஜ்ல முடி ஷைனிங்கா இருக்கும், முடி கொட்டுறது, பொடுகு பிரச்சனை, முடியில வரக்கூடிய டான்ட்ரஃப், தோல் நோய் எல்லாவற்றையும் நம்ம தடுக்க முடியும். அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்க கூட கண்ணில் பெருசு பெருசாக கண்ணாடி போட்டிருக்கு. கண்ணாடி கழட்டினா போர்டு தெரிய மாட்டேங்குது, இல்லை வயசானவங்களுக்கு புக்கு பக்கத்தில் இருந்தால் தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான கண்களில் இருக்கக்கூடிய பார்வை குறைபாடு, கட்டிகள் போன்ற எல்லா விஷயங்களையும் சரி செய்து கண்களை குளிர்ச்சிப்படுத்துவதில் கீழாநெல்லி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்கு. ஸோ இப்போ மோரில் கலந்து குடிங்க, எக்ஸலண்டான ரிசல்ட் வரும். அப்புறம் கீழாநெல்லி கல்லீரலுக்கான எக்ஸலண்டான மெடிசன். கல்லீரலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் எடுங்க, அதில் ஒரு 5 to 10 drops லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுங்க, ஒரு ஸ்பூன் தேன் போடுங்க, கொஞ்சம் கீழாநெல்லியோடைய டிகாக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விடுங்க தண்ணியில் போட்டு, அதோட எக்ஸ்ட்ராக்டை வடிகட்டுங்க. ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் இருந்தால் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் பயன்படுத்துங்க. அந்த டிகாக்ஷன் கலந்து வாரத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு தடவை குடிச்சு பாருங்க. கல்லீரலை நீங்கள் ரெஜினுவேட் பண்ண மாதிரி இப்படி பண்ணும்போது நமக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம், ஹெப்படோமெகாலி, லிவர் சிரோசிஸ், ஆல்கஹாலிக் லிவர் சிரோசஸ் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தடுக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். நம்ம அனுபவம் வைத்துத்தான் நம்ம இதை சொல்றோமே தவிர நம்ம சும்மா குத்துமதிப்பா சொல்லல. ரத்தத்தை சுத்தம் பண்றதுல இந்த கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைப்பதிலும் கீழாநெல்லி முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ உடல் எடை குறைக்கணும்னு நீங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் எக்ஸசைஸ நிறுத்தினோடனே உடம்பு வெயிட் போட்டுரும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணணும். உடம்பு வெயிட் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா ஃபேட்டி லிவர் இருக்கும், அதை அந்த கொழுப்பை நீங்க கரைக்காம சுகரை சரி பண்ணாம நீங்க வெயிட் எப்படி குறைக்க முடியும், கொலஸ்ட்ரால கரைக்காம வெயிட் எப்படி குறைக்க முடியும். அப்ப கொலஸ்ட்ரால் கம்மி ஆகணும்னா டயட் இருங்க. ஸோ அதற்கும் நம்ம தனித்தனி வீடியோ, கொலஸ்ட்ரால் வீடியோ தனியா போட்டிருக்கோம், ஹீமோக்ளோபின் தனியா வீடியோ போட்டிருக்கோம், டயபிட்டிஸ் தனியா போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட செக் பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு நீங்க ஒரு பயனுள்ள விஷயமா நிச்சயமா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகப்படுத்துறதுலயும் இந்த கீழாநெல்லி முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம பயன்படுத்திட்டு 4 பேருக்கு சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா நம்ம போலதானே அவங்க உடம்பு இருக்கும், எவ்வளவு வலி வேதனால கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். எதோ பத்தி நம்ம பேசுறோம், அப்ப இந்த ஹெல்த்தை பத்தி நம்ம ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு கேட்ட பேசினாலும் நிச்சயமா அதை வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும், நம்மகிட்ட தான் வாங்கணும்ன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்துகளில் போய் நீங்க வாங்கலாம் கீழாநெல்லியை, கண்டிப்பா அது அவங்களுக்கும் ஒரு உபயோகமா இருக்கும்.
இருக்கும், அவங்களும் வாழ்ந்த மாதிரி இருக்கும், நாமளும் ஆரோக்கியமா வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நம்ம இந்த பதிவை ஒரு நான் இந்த மாதிரி மூலிகைகளை பத்தி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பா வந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா எவ்வளவோ பயன் வந்து அதற்குள் ஒளிந்திருக்கு, அந்த நாட்டு மருந்து கடைக்குள்ள இருக்கு, ஆனா அதை நாம கரெக்டான மெத்தட்ல யூஸ் பண்ணாம இன்னும் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டான ப்ரொசீஜர்ல யூஸ் பண்ணா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தலைவலியா இருக்கட்டும், காய்ச்சலா இருக்கட்டும், உடல் வலியா இருக்கட்டும், வேற எந்த நோயாக இருக்கட்டும், அதை நாம் வீட்டில் இருந்த மாதிரி நாமே சரி செய்து கொள்ள முடியும். கரெக்டா பாயிண்ட் பண்றதுதான் இப்ப பிரச்சனை, நம்ம யாரும் கரெக்டா பாயிண்ட் பண்றது கிடையாது. ஸோ அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிசனை இப்படி பயன்படுத்தும் போது இவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு விட்டால் போதும், நிச்சயமா பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவத்தின் பலனை முற்றிலுமாக நாம் பெற முடியும், நாம் அடுத்தவருக்கும் எடுத்து சொல்ல முடியும். நாம கொடுத்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா ஒரு நாலு பேருக்கு நல்ல பயனுள்ள தகவலா இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு அறிவு கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம கிளினிக்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க உணவு கட்டுப்பாடையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும்னு அவரவர்களுக்கு தக்கப்படி அடாப்டார ஒரு டயட்டை நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய வேலை. இதற்கு நீங்க உங்கள் பற்றிய தகவல், ரிப்போர்ட்ஸ், பழைய கேஸ் ஹிஸ்டரி, ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும். வீட்டில் இருந்த மாதிரியே உங்க உணவை மாற்றி அமைத்து எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் அப்படின்ற நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கம்ப்ளீட்டா உங்களுடைய ரெக்கவரிக்காக நாம வந்து வடிவமைத்து கொடுக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். வணக்கம்.